ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் FnW தமிழ். நான் தான் சாய், அண்ட் நான் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் வீல் சேர் யூடியூபர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏலியன் மிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். பல வருஷங்களாக ஏலியன்ஸ் நம்ம மத்தியில் தான் இருக்காங்க, அண்ட் நம்மளில் சில பேரை கடத்திட்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கதைகள் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கோம். பட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிற கதை ஒரு உண்மையாக நடந்த கதைன்னு பல பேரால் நம்பப்படக்கூடிய கதை. எக்ஸாக்ட்லி 59 இயர்ஸ்க்கு முன்னாடி, செப்டம்பர் 19, 1961 அன்னைக்கு, பெட்டனி அண்ட் பார்னி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பல் அவங்களுடைய வெக்கேஷனை முடிச்சுக்கிட்டு வீடு திரும்பிட்டு இருந்தாங்க. கேனடாலேருந்து நியூ ஹாம்ஸ்பெயின் போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நைட் 12 o'clock ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது அவங்க கார் விண்டோலேருந்து ஒரு வித்தியாசமான ஆப்ஜெக்ட் காற்று நடந்துட்டுருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பெருசாக எதுவும் நினச்சிக்கல, ஆனால் மேபி ஒரு ஏரோப்ளேனாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது ஏரோப்ளேன் கிடையாது. ஏன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரிவர்ஸில் பறக்குது. இப்போ கூட நம்மளுக்கு ரிவர்ஸில் பறக்கிற டெக்னாலஜி கிடையாது. ஒரு ஏரோப்ளேன் ரிவர்ஸில் போகணுன்னா ஒரு சர்க்கிள் பண்ணிட்டு தான் பின்னாடி வர முடியும். அதை பார்த்து அவங்க நினச்சாங்க மேபி அது ஒரு யூஎஃப்ஓவாக இருக்கலாம் அப்படின்னு. காரை நிறுத்தி பார்னி வந்து பைனாகுலர்ஸ் எடுத்து அதை நோக்கி பார்க்குறாரு. அதில் வந்து 7 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்னியை நோக்கி பார்த்துட்ருக்கா. அவர் வந்து பார்னிக்கிட்ட, நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் இப்போ உங்ககிட்ட வரோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது மைண்ட் டு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க டெலிபதி மூலமாக. பார்னி அதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு அவர் கார் உள்ளே ஏறி காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். பட் அந்த யூஎஃப்ஓ அவர் பின்னாடியே வந்துட்டு இருந்தது. அந்த யூஎஃப்ஓ அவர் கார் மேலே வந்த உடனே அவங்க கார் வந்து அவங்க கண்ட்ரோல்லேருந்தே போயிடுச்சு, அண்ட் அவங்க பாடி ஃபுல்லாக நம்ப ஆயிடுச்சு, அண்ட் அவங்க கான்ஷியஸ்னஸ் இழந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க கிளம்புற டைம்லையும் வீட்டுக்கு வந்த டைமையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 7 hours ஆகுது. பட் அவங்க கிளம்புற இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வெறும் 4 hours தான் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாத்ரூமுக்கு போயிட்டு அவங்களுடைய பாடியை செக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய ஷூஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து கிழிஞ்சிருந்தது, அண்ட் அவங்களுடைய வாட்சஸ் அண்ட் காம்பஸ் வந்து வேலை செய்யலை. அவங்களுக்கு எதுவுமே கிளியராக ஞாபகம் இல்லை. பட் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது, 56 kilometers வந்து அவங்களுடைய கான்ஷியஸ்னஸே இல்லாமல் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து அவங்களுக்கு நினைவுகள்லாம் எழுத ட்ரை பண்ணாங்க. பட் ஹார்ட்லி அவங்களுக்கு எதுவுமே அவ்வளோவா ஞாபகம் வரல. பால் ஹாண்டர்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேஜர்கிட்ட போயிட்டு இவங்க இது எல்லாத்தையும் சொன்னாங்க. பட் அவரும் சரி ஆர்மியும் சரி இதை வந்து அவ்வளோவா நம்பவே இல்லை, பிகாஸ் இனஃபான ப்ரூஃப்ஸ் இல்லாததுனால. அதனால் இவங்க நிகாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போனாங்க. அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க இவங்களை ஹிப்னோதெரப்பி அப்படின்ற ஒன்று பண்ண சொன்னாங்க. ஹிப்னோதெரப்பினா உங்களை வந்து சப்கான்ஷியஸ்க்கு கொண்டுட்டு போயிட்டு உங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வர வைப்பாங்க. அதுதான் வந்து ஹிப்னோதெரப்பி. ஒருத்தர் ஹிப்னோதெரப்பியில் இருக்கும்போது எது சொன்னாலுமே அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும், பொய்யாக இருக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேருமே வந்து பெஞ்சமின் சைமன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹிப்னோதிஸ்ட் கிட்ட போனாங்க. அவர் ஒரு டாக்டர். அவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக வந்து ஹிப்னடைஸ் பண்ணார். பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து சேம் ஸ்டோரியை தான் சொன்னாங்க. கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போனதுக்கப்புறம் அந்த யூஎஃப்ஓ லேண்ட் ஆச்சு, அண்ட் அதுலேருந்து 5 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கிரே கலரில் இருந்தாங்க, அண்ட் 5 feet ஹைட்டில் இருந்தாங்க. அவங்களுடைய லிப்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் இவங்களை அந்த யூஎஃப்ஓக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ரெண்டு பேரையும் வந்து அவங்க ஷிப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே கான்ஷியஸில் இல்லை. பட் பெட்டி மட்டும் ரொம்ப ட்ரை பண்ணி கான்ஷியஸ்க்குள்ளே வந்தாள். அவள் பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருந்தார். அவர் கான்ஷியஸ்னஸில் இல்லை. இவங்க ரெண்டு பேரையும் செப்பரேட் ரூமில் வச்சாங்க. அப்போ பெட்டி வந்து ரொம்ப கத்திகிட்டு இருந்தா, எங்களை விட்டுருங்க நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு ரொம்ப பயத்தில் கத்திகிட்டு இருந்தா. யூனிஃபார்மில் இல்லாத ஒருத்தர் வந்து பயப்படாதீங்க,
நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், ஜஸ்ட் உங்களை டெஸ்ட் மட்டும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொன்னார். பெட்டி உடனே பயந்து போயிட்டா, இவருக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்படின்ட்டு. டெலிபதி மூலிமா பிரெயின் டு பிரெயின் சிக்னல் அனுப்பிச்சு பேச தெரிஞ்ச அவங்களுக்கு நம்ம பிரெயினில் இருக்கிற லாங்குவேஜை கற்றுக்க தெரியாதா? பிகே படம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதில் ஹீரோ வந்து ஒரு ஏலியன், அவர் ஒரே நைட்டில் ஒரு மொழியை ஃபுல்லாக கற்றுப்பார். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. இப்போது பெட்டி வந்து என்னுடைய ஹஸ்பண்டையும் என் கூடயே இருக்க விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கு அவர் ரெண்டு பேரையும் ஒரே ரூமில் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால தான் நாங்கள் செப்பரேட்டாக வச்சுருக்கோம், கவலைப்படாதீங்க ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெட்டியும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து பெட்டியோட கண்ணை வாயை மூக்கை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பெட்டியோட முடியிலேருந்து கொஞ்சம் அளவு கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பெட்டியோட நகத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் அவங்களுடைய ஸ்கின் செல்ஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நீடல் எடுத்து பெட்டியோட வயிற்றுக்குள்ளே குத்துனாங்க. பெட்டிக்கு ரொம்பவே வலிச்சுது, ரொம்ப கத்துனாங்க. அப்போது ஒருத்தர் பெட்டியோட கண்ணுக்கிட்ட வந்து இப்படி பண்ணார். பண்ண உடனே பெட்டியோட வலி ஃபுல்லாக போயிடுச்சு. இன்னும் சில நேரம் பெட்டியை எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுடைய டர்ன் முடிஞ்சிச்சு, நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பெட்டி ஓகே நான் போகிறேன், பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயிருந்து வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் புக் ஷெல்ஃபில் இருக்கிற ஒரு மேப் எடுத்து அவருடைய ஸ்டார் சிஸ்டமாக காட்டினாங்க, நாங்கள் இங்கேருந்து தான் வந்தோம் அப்படின்ட்டு. பக்கத்தில் இருக்கிற ஒரு புக்கை பார்த்து பெட்டி எனக்கு இந்த புக்கு வேணும் தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். பேருக்கும் டெஸ்ட் முடிஞ்சு ஷிப்பை விட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க கையில் இருக்கிற புக்கை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னொருத்தர் வாங்கிட்டார். ஏன்னா வந்து நாங்கள் இப்போ உங்களுடைய மெமரி அழித்தாலுமே இந்த புக்கை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துடும், அதனால நீங்கள் இந்த புக்கை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷிப்பை விட்டு இறக்கி விட்டாங்க. ஹிப்னோ தெரப்பி முடிஞ்சது. ரெண்டு பேருமே எக்ஸாக்டாக சேமான ஸ்டோரியை தான் சொன்னாங்க. பார்னி வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருந்த அந்த மேப்பையும் சரி அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எழுதுனாங்க. அண்ட் அது வந்து மேக்சீனில் பப்ளிஷ் ஆச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் வந்து ஏலியன்ஸ் அப்படின்றவங்க யூஎஃப்ஓ வருவாங்க. அவங்க வந்து வித்தியாசமான ஷேப்லேயும் கலர்லேயும் இருப்பாங்க அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கும், லைக் டெலிபதி அண்ட் அவங்க எப்படி பண்ணாலே வழியெல்லாம் போயிடும், அந்த மாதிரி நிறைய சூப்பர் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அவங்க நம்மளை விட அட்வான்ஸ்டு பீயிங்ஸ் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து அந்த ஸ்டோரி. பட் அந்த ஸ்டோரியிலேருந்து அது உண்மைன்னு சொல்கிறதுக்காக சில ரீசன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரீசன் நம்பர் ஒன், ஹிப்னோ தெரபியில் யார் எது சொன்னாலுமே வந்து அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும், பிகாஸ் ஹிப்னோ தெரபியில் பொய் அப்படின்றத சொல்லவே முடியாது. அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டோரி ரொம்பவே உண்மையான ஸ்டோரியாக தான் இருக்கணும். ரீசன் நம்பர் டூ, பெட்டி வரைஞ்ச அந்த ஸ்டார் சிஸ்டமையும் எழுதின மேக்சினையும் படித்தேன். மார்கரி ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீச்சர் இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டார் சிஸ்டம்மை பற்றி ரிசர்ச் பண்ணார். அவர் என்ன அசியூம் பண்ணார்னா, அந்த ஏலியன்ஸ் நம்ம மனுஷங்க மாதிரியே இருக்காங்கன்னா ஸோ நம்ம பூமிக்கு கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணார். பூமிக்கு 50 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கிற எல்லா ஸ்டார் சிஸ்டம் பற்றியும் ரிசர்ச் பண்ணார். அப்படி பண்ணும்போது அவருக்கு 1000 ஸ்டார் சிஸ்டம் கிடச்சிது. அதில் வந்து இந்த ஸ்டார் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி 49 ஸ்டார் சிஸ்டம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, பெட்டி வரைஞ்ச அந்த மேப்பை ஒரு 3D பிரிண்டிங் எடுத்தார். அதை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டார் சிஸ்டம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. அதுதான் வந்து ஜெட்டா ரெட்டிகுலை. அந்த ஸ்டார் சிஸ்டமில் ஜெட்டா ரெட்டிகுலை 1 ஜெட்டா ரெட்டிகுலை 2 அப்படின்ற ஏதாவது ஒரு பிளானெட்லேருந்து தான் இங்கே வந்திருக்கணும். இது வந்து நம்ம பூமிக்கு 39.1 லைட் இயர் தூரத்தில் இருக்குது. இந்த டயக்ராம் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து அந்த ஸ்டார் சிஸ்டமுடைய டயக்ராம். இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணுற பிளானெட்ஸ். ட்ரேடிங்னால் தெரியும்ல, லைக் ஒரு பிளானெட்லேருந்து இன்னொரு பிளானெட்க்கு இம்போர்ட் எக்ஸ்சேஞ்ச், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி பண்ணுறது தான் அது. அண்ட் அந்த டாட்டட் லைன்ஸ் தான் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளானெட்ஸ். அந்த பிளானெட்டில் என்ன இருக்குது, யார் இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க பார்க்குற பிளானெட்ஸ் தான் அந்த டாட்டட் லைன்ஸில் இருக்கிற பிளானெட். ஸோ கைஸ், நிறைய பேர் இது ஒரு ஃபேக்கான ஸ்டோரி, பெட்டி வரைஞ்சது வந்து ஒரு ஃபேக்கான மேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது, பிகாஸ் பெட்டி வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். அவள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து இந்த மேப்பை வரைஞ்சிருக்க முடியாது. அவள் கண்டிப்பாக அந்த மேப்பை கண்ணால் பார்த்துருந்தா தான் வரைஞ்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவள் இந்த மேப்பை பூமியிலேருந்து பார்க்குற கோணத்தில் வரையாமல்
அந்த பிளானட்லேருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த கோணத்தில் தான் அவள் வரைஞ்சிருக்கா. ஸோ காய்ஸ், நான் வந்து ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒருவேளை ஏலியன்ஸ் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அவங்க நம்ம பூமிக்கு வந்ததுக்கப்புறம் செய்கிற முதல் வேலை மனுஷங்களை கடத்திட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணுறது தான். பிகாஸ் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால், சில பேருக்கு ரொம்பவே சோகமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. பெட்னி அண்ட் பார்னி வந்து அவங்களோட லைஃப் ஃபுல்லாக தூக்கம் இல்லாத நைட்ஸை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நடந்து 10 வருஷம் கழித்து பார்னி இறந்து போயிட்டார். அண்ட் அவங்க ரெண்டு பேரையும் ஏலியன்ஸ் கொண்டு போனதாக சொன்ன ஸ்பாட்டை கவர்மெண்ட் ஒரு போர்டு வச்சு அதை வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் அண்ட் ஏலியன் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் யூ கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். பாய் ஃப்ரம் சாய்.